ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு இடம், ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம். ஏன்னா நம்ம நிறைய படங்களில், இவர் மணிரத்னம் படங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த இடத்த சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்குது, எலஃபண்ட் கேவ்ஸ்னு அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு அந்த கேவ் பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப வரலாற்று சிறப்பம்சம் மிக்க ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோடைய அழகு, அந்த இடத்தோடைய சிறப்பு, வரலாறு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது, அது மூலமா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. கேட்வே ஆஃப் இந்தியா, இது மும்பையில் ரொம்பவே முக்கியமான இடம்ங்க. மும்பையோடைய ஐகானாவே விளங்குதுன்னு சொல்லணும். அரேபிய கடலை பார்த்த மாதிரி இந்த கேட்வே ஆஃப் இந்தியா கட்டப்பட்டிருக்கு. எதற்காக கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐந்தாம் ஜார்ஜ், பிரிட்டிஷ் அரசர் ஐந்தாம் ஜார்ஜோடைய வருகைக்காக இந்த கேட்வே ஆஃப் இந்தியா கட்டப்பட்டிருக்கு. 1914 தொடங்கி 1924 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க இந்த கேட்வே ஆஃப் இந்தியா. இதோடைய உயரம் 85 அடி. இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிற அந்த கட்டுமான கலையில் இது கட்டப்பட்டிருக்கு. இது கட்டி முடித்ததுக்கு அப்புறமா எந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், பிரிட்டிஷ் ஹை அஃபீஷியல்ஸ் வந்தாலும் இங்கே தான் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயமா, இந்திய விடுதலைக்கு அப்புறமா 1948 பிரிட்டிஷ் ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாரும் இந்த இடத்துல தான் கடைசியாக வந்து விடை பெற்றாங்க, இந்த வழியாக தான் அவங்க வந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இங்கே நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க, அவ்வளவு கூட்டம் வரவங்க இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வர சரியான நேரம் காலையில் 8 மணி 7 மணி, அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஹாலிடேஸில் ஃபுல்லாக மக்கள் தலையாக தான் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா நிரம்பி இருக்கும். இந்த நேரத்தில் வரலாற்று சிறப்பம்சம் உள்ள ஒரு புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆடியோ பதிவாக நான் குக்கு எஃப்எம்ல கேட்டேங்க, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்தை ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு. இந்தியாவோட கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இது எல்லாமே இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்குங்க. இந்த புத்தகத்தை நான் குக்கு எஃப்எம்ல கேட்டேன். இதே மாதிரி பல புத்தகங்கள், பதிவுகள் ஆடியோவாக குக்கு எஃப்எம்ல இருக்குங்க. இந்த குக்கு எஃப்எம்ல நிறைய புது புத்தகங்களை, பதிவுகளை நல்ல குவாலிட்டியில் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த குக்கு எஃப்எம்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம கோடான ராகவ் 50ன்ற கோடை வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மூலயமா உங்களுக்கு மாத சந்தாதார விலையில் 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த குக்கு எஃப்எம் உடைய டவுன்லோட் லிங்க்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பயன்படுத்திக்கோங்க. நம்ம போகிற இந்த எலஃபண்டா தீவு, அங்கே இருக்கிற குகைகள் ரொம்பவே பழமையானது. 2nd century குகைகள்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஃபெரி போட்டோடைய உதவி தேவைப்படுது. நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அந்த தீவுக்கு போகலாம். நீங்கள் 5 மணிக்கு கடைசியாக வந்து அங்கேருந்து வந்துடணும். எந்த டிக்கெட் வாங்கினாலும் அந்த டிக்கெட்லேயே போயிட்டு திரும்பியும் வந்துடலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த தீவுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர், 1 hour ஆகும் நீங்கள் அங்கே போய் சேர. இந்த ஃபெரி போட் வழியாக போனாலே ரொம்ப அருமையான பயணமாக இருக்குது. எலஃபண்டா தீவு, இந்த தீவோடைய பரப்பளவு 150 hectares. இந்த தீவுலேயே 3 கிராமங்கள் இருக்குது. அந்த 3 கிராமத்தில் 1600 பேர் மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் விவசாயம், மீன்பிடி தொழில் தான். இந்த ஒரு எலஃபண்டா ஐலாண்டுக்கு, இந்த தீவுக்கு காராபுரி அப்படின்ற பேர் தான் வந்து பண்டைய பெயர். இந்த எலஃபண்டா அப்படின்ற பெயர் வரத்துக்கான காரணம், 16th century போர்ச்சுகீஸ் இங்கே வந்து தரையிறங்கும்பொழுது இங்கே ஒரு யானையோடைய சிற்பம் இருந்திருக்கு, யானையோடைய ஒற்றை கல் சிற்பம். அந்த சிற்பம் இப்போ வந்து உடஞ்சி போயிடுச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதை திரும்பியும் ஒட்ட வச்சு இப்போது
ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. ஜிஜா பாய் போன்சால் உதயன் அப்படின்ற ஒரு பார்க்கில் வந்து மும்பையில் இப்போ அது வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சிற்பத்தினால தான் வந்து போர்ச்சுகீஸ் அவங்க இந்த ஊருக்கு ஃபேண்டா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற குகை கோயில்கள் அதெல்லாம் எந்த காலத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2nd century இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. புத்த மதத்தை சார்ந்த குகைகள் இங்கே 2-3 இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2nd century இருக்குது. மயூரர் பேரரசு ஆட்சி காலத்தில் அதெல்லாம் செய்யப்பட்டவை கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இங்கே இருக்கிற 6th century சார்ந்த மிகப்பெரிய குகை கோயில் சிவபெருமானுக்கு உண்டானதுங்க. 6th century கிட்டத்தட்ட 1600 பழமையான ஒரு இடம்னு சொல்லணும். நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. அந்த மலை அடிவாரத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் இந்த மலை மேலே தான் இந்த குகை கோயில்கள் இருக்குது. அதுக்கு இங்கே ட்ரெயின் இருக்குது, சின்ன ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அங்கே வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஏறி நடக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 120 படிக்கட்டுகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த கேப் கடலில் வந்து ஒரு கேப் வாங்கிட்டோம். இந்த ஷர்ட்க்கு ஏற்ற மாதிரி, இந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரில் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். 150 ரூபீஸ் சொன்னாங்க. ஓகே, பரவாயில்லன்னு வாங்கியாச்சு. ஏன்னா எப்படி இங்கே இந்த பனிக்காலத்துலேயும் செம்ம வெயில் இருக்குது, சரின்னு வாங்கிட்டோம். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம போகலாம். வாங்க. அந்த 120 படிக்கட்டுகள் ரொம்ப ஏற முடியாதவங்களுக்கு இங்கே டோலி வசதி கூட இருக்குது. ஃப்ரீலாம் இல்லை, காசு தான் அது. டோலி வசதி கூட இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 1500 அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அந்த ரேட் தான் அவங்க சொன்னாங்க. குகை கோயில், இந்த ஒரு சிவபெருமானுக்கான மிகப்பெரிய குகை யாரால் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணராஜா அப்படின்ற கலச்சுரி அப்படின்ற ஒரு மரபை சார்ந்த ஒரு மன்னர்னால இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இவருக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஷ்டிரிய கூடர்களுடைய ஆட்சி காலம் வருது. ராஷ்டிரிய கூடர்கள் தான் எல்லோரா கட்டினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 6th century இந்த ஒரு குகை கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் மேலே வந்த உடனே இந்த ஒரு எலஃபண்டா ஐலாண்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த மெயின் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவுக்கு வந்து பேருங்க. இதுதான் வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 130 square feet. இங்கே வந்து பெரிய, அவ்வளோ பெரிய குகை வந்து இவங்க வந்து கட்டியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. நான் நிறைய குகை கோயில்களுக்கு போயிருக்கேன். குடையப்பட்ட குடவரை கோயிலுக்கு போயிருக்கேன். அதில் ஒரு ஹைட்டாக இருந்தது, ரொம்ப ஹைட்டாக இருந்தது. இதுதான் நான் சொல்லுவேன், இதை விட ஹைட்டாக வந்து நான் பார்த்ததில்லை. அவ்வளவு ஹைட்டாக, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கே இருக்கிற தூண்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளவு பிரம்மாண்டம். நிறைய வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. நிறைய சிதைந்த விஷயங்களை இவங்க மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமான துவார பாலகர்களை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு உயரமாக துவார பாலகர்கள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இவங்க முற்றிலும் சிதைந்து போயிருக்காங்க. இதெல்லாம் சிதைச்சது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுல்தான்கள் ஆட்சி காலத்துலேயே வந்து இந்த ஒரு குகை கோயில் ரொம்பவே சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்த போர்ச்சுகீஸ் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் இந்த ஒரு குகையை வந்து அவங்க துப்பாக்கி பயிற்சி பெற அதுக்காகலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க இங்கே வர எக்கோ சவுண்டுக்காக இங்கே வந்து பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய நிறைய எழுத்துக்கள் இந்த குகையில் இருக்குது. இந்த குகையோடைய அமைப்பு இப்படி தாங்க இருக்குது. இதுதான் இந்த குகையோடைய வரைபடம் அப்படின்னு சொல்லணும். நம்ம முதல்ல உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் இருக்கிறது இந்த மகா யோகி. இந்த மகா யோகி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. எல்லாம் அறிந்த ஒரு ஞானியாக இங்கே இவர் காட்சி அளிக்கிறாரு. அதனால தான் இவருக்கு யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு தாமரை மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கார். அவரை சுற்றி தேவர்கள்லாம் இருக்காங்க. இங்கே விஷ்ணு கூட இருக்காருங்க. விஷ்ணு கருட வாகனத்தில் வந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த சிற்பங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. இவர் கை எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்காருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான நடராஜர், கிட்டத்தட்ட 3.4
மீட்டர்ஸ் உயரம்ங்க. அவ்வளவு உயரமான ஒரு பிரம்மாண்டமான சிற்பம், குடையப்பட்ட சிற்பம், மோனோலித்துன்னு கூட சொல்லலாம். அந்த தாய் பாறையிலே வந்து குடையப்பட்ட ஒரு சிற்பம். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சிற்பத்தில் நிறைய சிதைச்சிருக்காங்க. கைகள் சிதைக்கப்பட்டிருக்கு, அடிப்பகுதி முற்றிலும் சிதைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு நடராஜர். இந்த நடராஜருக்கு பக்கத்தில், அவருக்கு ரைட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமானுக்கு மேலே சின்னதாக விநாயகர் இருக்கார். மேலே அன்னப்பறவைகளுடைய வரிசை சேர்ந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கு பாருங்க. அன்னப்பறவைகள் பிரம்மதேவர்களுக்கு இருக்கும், ஆனால் நிறைய அன்னப்பறவைகள் சேர்த்து பிரம்மதேவரை கூட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே செய்யப்பட்டிருக்கு. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பம், இந்தோட குகையோடைய ஒரு ஐக்கான்னு சொல்லணும். இந்த குகையோட ஐக்கான் இல்லைங்க, இந்த தீவோடைய ஐக்கானே இவர் தான்னு சொல்லணும். மகேஸ்வர மூர்த்தி, மும்மூர்த்திகள் போல மூன்று தலையோடைய இருக்கிற ஒரு சிற்ப வேலைப்பாடு. இந்த சிற்பத்தோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர்லேருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஒரு சிற்பம் பஸ்ட். ஆக்சுவலி இதுதான் ரொம்ப பழமையான சிற்பமாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாடர்ன் வே ஆஃப் கன்வேயிங், இல்லை மாடர்ன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் அந்த காலத்துலேயே இந்த பேர் ஸ்டாச்சு இருக்கிறது இந்த இடத்துலையே தான் இருக்கும். அதனாலேயே இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இங்கே பார்க்கும்போது மூன்று தலைகளுடைய சிவபெருமான் இருக்கார். முன்னாடி இருக்கிறவர், அதாவது நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறவருக்கு மகாதேவர் தற்புருஷமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சாந்தமாக எல்லாம் உணர்ந்தவராக, எல்லாம் தெரிந்தவராக, கண்களை மூடி ரொம்ப ஸ்டில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு முகத்தோட சாந்தமான முகத்தில் இருக்கார். அவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அகோரர். கோபத்தோட மீசையோட அப்படி இருக்கார், ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற முகமாக இருக்கார். பைரவர்னும் இவரை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வாமதேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஃபெமினைனான ஒரு அன்பு, அழகு எல்லாம் சேர்ந்தவராக வந்து இருக்கிறவராக இந்த வாமதேவர் இருக்கார்னு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னொரு பேர் உமான்ற பேரும் சொல்கிறாங்க. இந்த ஒரு பேனல் தான் ரொம்ப முக்கியமான பேனல், ரொம்ப அழகான மெஸ்மரைசிங்கான பேனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு முன்னாடி ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க. அந்த துவார பாலகர்களுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு குள்ள மனிதர்களும் இங்கே இருக்காங்க. மகேஸ்வர மூர்த்தி, அவருக்கு பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரருடைய ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு சிற்பத்தில் அர்த்தநாரீஸ்வரராக ரைட் சைடு ஆணாகவும் லெஃப்ட் சைடு பெண்ணாகவும் சிவபெருமான் இருக்கார். அந்த பெண்கிட்ட வந்து ஒரு கண்ணாடி இருக்குது, ஆண்கிட்ட பாம்பு இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சிற்ப வேலைப்பாடு. ஒரு மாடு மேலே, அதாவது நந்தி மேலே சாஞ்ச மாதிரி ரொம்ப வந்து தத்ரூபமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அவங்கள சுற்றி நிறைய தேவர்கள், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் அப்படின்னு இருக்காங்க. மகேஸ்வர மூர்த்திக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு பேனல் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, கங்காதரருடைய பேனலுங்க. இந்த கங்காதரர் பேனல் ரொம்பவே வந்து இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த கங்காதரர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகீரதன் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவோடைய கால் வியர்வையில் இருந்து வந்தது தான் இந்த கங்கை. இதை பிரம்மதேவர் கமண்டலத்தில் வச்சிருந்தாரு. இந்த கங்கை தேவலோகத்தில், சொர்க்கத்தில் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. பகீரதன் அவங்களுடைய குலமார்கள், அவங்களுடைய முன்னோர்களுடைய அஸ்தியை கங்கையில் தான் கரைக்கணுன்றதுக்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்காரு. ஆனால் கங்கை டைரக்டாக வந்து பூமியில் விழுந்தால் அது பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும்ன்றதுக்காக சிவபெருமான் கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கி அது வேகத்தை குறைச்சி பூமியில் விட்டார் அப்படின்றது தான் இந்த பேனலோடைய சொல்கிற விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் இருக்காங்க. பார்வதி தேவி ரொம்பவே வந்து கோபப்படுறாங்களாம், இன்னொரு பொம்பளை வந்து உங்களை தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே தேவ கணங்கள்லாம் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு கணங்கள், அதுக்கப்புறமா குள்ள மனிதர்கள். பகீரதனும் இங்கே கீழே சிவபெருமானை வணங்கி கொண்டு இருக்காரு.
இந்த இடத்துல தாங்க சிவனுடைய கோயில் இருக்குது, சிவனுடைய சன்னதி இருக்குன்னு சொல்லணும். இந்த ஒரு சிற்பத்தை, இந்த ஒரு சன்னதியை சுற்றி தான் வந்து இங்கே இருக்கிற பல சிற்ப தொகுப்புகள் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் இருக்காங்க, நாலாபுரமும் ஆனால் முற்றிலும் சிதைக்கப்பட்டிருக்காங்க. சிவபெருமான் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு பேனல் அந்தகாசூர வதம்ங்க. இந்த அந்தகாசூரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் விழுற அவருடைய உடம்புலேருந்து, அந்த அந்தகாசூரன் உடம்புலேருந்து விழுற ஒரு ஒரு துளியிலிருந்தும் இன்னொரு அசுரன் பிறப்பான் அப்படின்றது அவனுடைய வரம். அவரை வதம் பண்ணிவிட்டு சிவபெருமான் அந்த ஒரு ஒரு சொட்டு ரத்தத்தையும் தன் கையில் ஒரு பாத்திரத்தை பிடிச்சிட்டு, ஒரு ஒரு துளி ரத்தத்தையும் அந்த பாத்திரத்தில் பிடிச்சிட்ருக்கார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல். இந்த பேனலில் ஒரு யானையுடைய தலை வந்து அவருக்கு ரைட் சைடில் இருக்கும், அந்த யானையுடைய தோல் வந்து அவருடைய கையில் இருக்கும். இந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா, நீலான்றது அந்தகாசுரனுடைய நண்பன். இந்த நீலா வந்து அனிமல், அதாவது விலங்குகளுடைய ரூபம் எடுத்து சண்டைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் படைத்தவன். அவனை வதம் பண்ணிவிட்டு அவனுடைய தோல் வந்து அவர் கையில் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, இருந்தாலும் முகம், அந்த முகத்தில் சிவபெருமானோடைய கோபம் அவ்வளவு அழகாக வந்து தெரிகிற மாதிரி இவங்க செதுக்கியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரேர். கோபமாக வந்து நமக்கு வந்து அந்த பாவனைகள் கொடுத்து சிற்ப வேலைப்பாடுகள் நம்ம பார்க்குறது, நான் பார்த்ததில் இது ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பழமையான சிற்பம், ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான சிற்பம். அந்தகாசூர வதத்துக்கு நேராக இருக்கிறது கல்யாண சுந்தர மூர்த்தி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்வதி தேவியை அங்கே பின்னாடி இருந்து அவங்க எல்லாரும் வந்து சிவபெருமான் கிட்ட தள்ளி விடுற மாதிரியான ஒரு சிற்ப தொகுப்பை செதுக்கியிருக்காங்க. இது ரொம்பவே அழகான சிற்பமாக, இந்த குகையில் இருக்கிற சிற்பங்களில் அழகான சிற்பமாக இந்த சிற்பம் கருதப்படுது. இந்த குகையுடைய மேற்கு பகுதியில் இன்னொரு சின்ன குகை போகிற வழி இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமானுக்கு சன்னதி இருக்குது. இந்த சன்னதிக்கு பக்கத்தில் யோகேஸ்வரர், இங்கே ஒரு யோகேஸ்வரர் இருக்கார். எல்லாமே மோஸ்ட்லி சிதைக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம பார்க்குறது ராவண அனுகிரக மூர்த்தி. ராவணன் கைலாயத்தை அசைச்சிட்டாரு, இன்னும் தூக்கியே தூக்கிட்டாரு. சிவபெருமான் அதுக்கப்புறமா தன்னுடைய காலை வச்சு அதை அழுத்தி அவரையும் ராவணனையும் உள்ளவே நசுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த காட்சி தான் இந்த காட்சி. அதுக்கப்புறமா அவரை ரொம்ப நாள் கழித்து அவர் விடுவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ராவண அனுகிரகம் கைலாயத்தை அசைச்ச அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க, ஏன்னா அவர் கோபப்பட்டுட்டார் அப்படின்றத இதில் வந்து காட்டியிருக்காங்க. அதற்கு நேர்மாறாக, அதற்கு ஆப்போசிட்டாக சிவபெருமானும் பார்வதியும் இங்கே தாயம் விளையாடுற ஒரு பேனல், அந்த சிற்ப தொகுப்பு இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான சிற்ப தொகுப்பு. இங்கே நிறைய கணங்களும் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ரொம்பவே வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. முகங்கள் எல்லாமே வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த குகையுடைய கிழக்கு பகுதியில் இன்னொரு குகை இருக்குது, இன்னொரு குகை கோயில், இன்னொரு குடவரை கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு சிவபெருமானுக்கு சன்னதி இருக்குது. இந்த சன்னதிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, தர்பார் ஆள் மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கும், ஒரு தர்பார் நடத்துகிற இடம் மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு. இங்கே சிங்கங்கள் வந்து இருக்குது, துவார பாலகர்கள் மாதிரி. துவார பாலகர்களும் இருக்காங்க, நான்கு கரங்களோடு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் குள்ளர்கள் இருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான ஒரு அழகான ஒரு சிற்பம் இருக்குது. ரொம்ப பழமையாக விநாயகர் கிரீடம்லாம் எதுவும் இல்லாமல் சிற்பம் இருக்குது. முருகருடைய சிற்பமும் இருக்குது, கன்னிமார்களுடைய சிற்பமும் இங்கே இருக்குது. இந்த மெயின் கேவை தவிர்த்து இந்த எலஃபண்டா ஐலாண்டில், இந்த தீவில் இன்னும் கேவ் 2, கேவ் 3, கேவ் 4லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் போகமாட்டாங்க, அது அவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்காதுன்றதுனால தான் அது. இன்னும் ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஆட்கள் தான் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. நம்மளும் அங்கே போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு முற்று பெறாத ஒரு கேவ், ஒரு குகை கோயில்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சன்னதிகள்லாம் இருக்குது, உள்ளெல்லாம் யாரும் வந்து இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த எலஃபண்ட் கேவ், அதுக்கப்புறமா கேட்வே ஆஃப் இந்தியா, அது பற்றியான முழு விவரமும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அற்புதமான இடங்கள். இங்கே அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அந்த போட்டில். அதுக்கப்புறமா அங்கே வந்து
ட்ரெயின்லாம் இருக்குது, அதெல்லாம் அதுலேயும் நீங்கள் வரலாம். நான் அதில் வரல, போகும்போது அப்படி போகலான்னு இருக்கேன். இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நல்ல கைடாக அது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழை நான் தான் முதல் தடவையாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வந்து ஒரு ஹாஃப் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஒன் டே கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். காலையில் கிளம்புனீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியாவில் நல்லா என்ன சொல்கிறது நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 9:00 அந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2:00 3:00 இங்கேருந்து கிளம்பலாம். வேறு லெவல் ஸ்பாட்டு மும்பையில். நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் இப்போது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.